ஹாய் ஃபினான்ஷியல் சென்டர் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்ஐசி ஐபிஓ பற்றி பார்க்க போகிறோங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எங்கிட்ட. இப்போதைக்கு எல்ஐசி பற்றினா ஒரு பேசும் பொருளாக இருக்குது. இந்த கடந்த ஒரு வாரமாக எல்லா மீடியாவிலையும் பார்த்தீங்கன்னா எல்ஐசியோட ஐபிஓ பற்றி தான் வந்து பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ நிறைய பேர் கேட்கிறாங்க எல்ஐசியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, எல்ஐசியில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக அப்படிங்கிறது. ஸோ எல்ஐசியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, நான் அதை பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி, எல்ஐசியினுடைய நம்ம ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன் எல்ஐசி அவசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நல்லாவே தெரியும், 1956 உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு, ஸ்டாச்சுட்டரி ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து எல்ஐசி. இப்போ வரைக்கும் எல்ஐசி பார்த்தீங்கன்னா வந்து முழுவதுமாக அரசாங்கத்தால் கட்டுப்படுத்தப்பட்டு கவர்மெண்ட் கம்பெனியாக இருக்குது. ஸோ இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியாக இந்த எல்ஐசி இருக்குது இந்தியாவது. நம்ம மார்க்கெட்டில் 60-70% மேலே இன்சூரன்ஸ் அப்படின்னாலே அது எல்ஐசி தான் அப்படின்னு சொல்லுவோம். இன்சூரன்ஸ் போட்டுக்கிறீங்களான்னு கேட்க மாட்டாங்க, எல்ஐசி போட்டுக்கிறீங்களான்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு எல்ஐசி அப்படிங்கிறது ஒரு பிராண்ட் பொசிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த பிராண்ட் பொசிஷனிங்கோட 60-70 மார்க்கெட் ஷேருக்கு மேலே பார்த்தீங்கன்னா, பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கெட் ஷேர் பார்த்தீங்கன்னா எல்ஐசி தான் இருக்குது. ஸோ இந்த எல்ஐசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்குது. தேர்ட் லார்ஜஸ்ட் சைஸில் பார்த்தீங்கன்னா வந்து மூணாவது மிகப்பெரிய ஒரு அமைப்பாக இருக்குது. ஸோ இது வந்தது அப்படின்னா, இந்த எல்ஐசி ஐபிஓவில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா, பல கம்பெனிகளை லிஸ்டிங்கிலிருந்து தூக்கி இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்த வந்து பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால் எல்ஐசி வந்து ஒரு பேசும் பொருளாகவும் எதிர்பார்க்கப்படுது. இந்த எல்ஐசி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி எல்ஐசியில் பார்த்தீங்கன்னா வந்து கம்மியான ரேட்டுக்கு வாங்குறதாங்கிறதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நமக்கு நல்லாவே தெரியும், மே 4ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரைக்கும் எல்ஐசி பார்த்தீங்கன்னா வந்து ஐபிஓக்கு வர்றதா வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அதோடைய விலை பிட்டிங் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 900 ருபீஸ்லேருந்து 950 ருபீஸ் வரைக்கும் இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா வந்து பிட்டிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறதா பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதில் 3.5% ஷேர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வந்து எல்ஐசி பார்த்தீங்கன்னா வந்து இஷ்யூ பண்ண போகுது. முதல்ல 5% ஷேர்னு சொல்லியிருந்தாங்க, இப்போ வெறும் 3.5% ஷேர் மட்டும்தான் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. ஒரு 20,000-21,000 கோடி மட்டும் கலெக்ட் பண்ணால் போதுங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக மார்ச் மாதமே வந்திருக்க வேண்டியது இந்த எல்ஐசியோடைய ஐபிஓ. உக்ரைன் ரஷ்யா வார்னால் பார்த்தீங்கன்னா வந்து போஸ்ட்போன் பண்ணிகிட்டே வந்தாங்க. ஸோ அதனால் லேட்டாகி இப்போ வந்து கொண்டு வர்றாங்க. ஓகே, எல்லோரும் மிக ஆவலோட எதிர்பார்க்கக்கூடிய கம்பெனி இந்த எல்ஐசி. ஸோ இது எந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்க போகுது அப்படிங்கும் போது இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் இந்த 949 இல்லை 950 அப்படின்னு விற்கும்போது இதில் சில சலுகைகள் தர்றாங்க. எல்ஐசி ஹோல்டராக இருந்தது அப்படின்னா அவங்க என்ன விலை வைக்கிறாங்களோ அதிலிருந்து 60 ருபீஸ் வந்து கம்மியாக கொடுக்குறாங்க. அதே மாதிரி எல்ஐசியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, எம்ப்ளாயீஸ் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 30-40 ருபீஸ் பார்த்தீங்கன்னா வந்து கம்மியான விலையில் கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. அப்போது இந்த 60 ரூபா பெனிஃபிட் எல்ஐசி ஹோல்டராக இருந்ததுன்னா, இந்த 60 ரூபா பெனிஃபிட் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல நீங்கள் பண்ணியிருக்க வேண்டிய விஷயம், உங்களுடைய எல்ஐசி வச்சுருக்கிறவங்க பண்ணியிருக்க வேண்டிய விஷயம், உங்களுடைய பேன் கார்டை எல்ஐசியோட லிங்க் பண்ணிக்கிறீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பேன் கார்டு வந்து எல்ஐசியோட பார்த்தீங்கன்னா லிங்க் ஆகிருக்கணும். அப்புறம் தான் நம்ம டிமேட் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து பை பண்ண முடியும். இன்னும் புரோக்கர்ஸ் யார், இஷ்யூவிங் ஹவுஸ் யார், மெர்ச்சன்ட் பேங்கர்லாம் யாருங்கிற தகவல்கள் இன்னும் வரல. அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் யாருக்கிட்ட நம்ம எல்ஐசி வந்து நம்ம வந்து அப்ரோச் பண்ணலாங்கிறதெல்லாம் சொல்ல முடியும். அது பின்னாடி வீடியோவில் நான் வந்து போடுறேன். இப்போது எப்படி பேன் கார்டை பார்த்தீங்கன்னா வந்து எல்ஐசி அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ நீங்கள் கூகுளில் போய் லிங்க் பேன் டாட் எல்ஐசி இந்தியா டாட் இன் அப்படின்னு அடித்தாலும் சரி, இல்லைனா ஹவு டு லிங்க் எல்ஐசி பேன் கார்டு அப்படிங்கிற மாதிரி அடிச்சிங்கனாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜ் வரும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் அண்ட் டீட்டெயில்ஸ், எல்லா டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. நம்மளுடைய நேம் எல்லாமே கேட்டுக்கிறாங்க, மொபைல் நம்பர் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்து கீழே பார்த்தீங்கன்னா பாலிசி நம்பர், அப்போ அந்த பாலிசி நம்பர் நீங்கள் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஆட் பாலிசி அப்படின்னு கொடுக்கணும். ஆட் பாலிசி அப்படின்னு கொடுத்த உடனே அது பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கு கொண்டு போகும். அடுத்த பேஜ் பார்த்திங்க அப்படின்னா வந்து இது மாதிரி இருக்குது, நம்மளுடைய ஃபுல் நேம் காமிக்கும், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் அண்ட் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், இதெல்லாம் கரெக்டான செக் பண்ணிக்கோங்க. உங்களோட பேன் நம்பர் அது ரொம்ப தெளிவாக கொடுக்கணும், பேன் நம்பர் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கரெக்டான செக் பண்ணிக்கோங்க. ஸோ செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து சென்ட் ஓடிபி அப்படின்னு சொல்லி என்டர் கொடுக்கணும். சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து என்டர் யுவர் ஓடிபின்னு வரும், நம்மளுடைய ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு, நம்ம பேன் நம்ம இங்கே காமிச்சக்கூடிய மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபி எடுத்து நீங்கள் இங்கே வந்து டைப் பண்ணணும். ஸோ அதில் இங்கே டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து சென்ட் கொடுங்க, சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது மாதிரி ரெக்வஸ்ட் ஃபார் பேன் ரெஜிஸ்ட்ரேஷன் ரிசீவ்டு அப்படின்னு சொல்லி போட்டு நமக்கு ஒரு நம்பர் கொடுத்துட்றாங்க.
ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய பேன் கார்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு அடுத்த ப்ராசஸில் பேன் கார்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக லிங்க் ஆகிக்கும், எல்ஐசி அக்கௌண்ட்டோட லிங்க் ஆகிக்கும். ஏன்னா எல்ஐசியும் பேனும் லிங்க் ஆகிருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து எல்ஐசி ஹோல்டர் அப்படிங்கிற பேரில் 60 ரூபீஸ் கம்மியான விலைக்கு பார்த்தீங்கன்னா வந்து வாங்க முடியும், எல்ஐசியில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஓகே, எல்ஐசி ஐபிஓ வரும்போது இதெல்லாம் நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்வெஸ்ட் பண்ணி நம்மளும் வந்து ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன் எது எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க ஆவலாம் அந்த ரிட்டர்ன்